தயாரா இருக்கீங்களா? அது தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சண்டே டு சண்டே சாப்பிடலாம் வாங்க. சிறிய இடைவெளிக்கு பிறகு சண்டே டு சண்டே சாப்பிடலாம் வாங்க தொடர்கிறது. அடுத்த டிஷ் என்ன? கோழி போண்டா. அது பார்க்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அது தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கோழி போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் கீமா, நறுக்கிய பச்சை மிளகாய், நறுக்கிய ஜிஞ்சர், நறுக்கிய வெங்காயம், மிளகாய் தூள், மஞ்சத்தூள், அரிசி மாவு, கொத்தமல்லி பொட்டுக்கல்லை அரைத்தது, எண்ணெய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு. அடுத்து பார்க்க போற டிஷ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரி கோழி போண்டா. வழக்கமா கோழி கட்லெட், சிக்கன் 65 இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பாத்துருக்கோம். அது போண்டா எப்படி? சாதாரணமா எல்லாம் 65 எல்லாம் சாப்பிட்டுருப்போம் வீட்டுல. இப்போ வந்து ஒரு கோழி போண்டா இருக்குது வீட்டுல. வந்து இப்போ சிக்கன் மின்ஸ், அதாவது சிக்கன் ஓல்ட் சிக்கன் வாங்கிங்க. எல்லாம் ரொம்ப இப்போ கடையில் போய் வாங்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கு கிட்ட போன்லெஸ் பண்ணி தருவாங்க. சிக்கன் போன்லெஸ் வந்து நீங்க கொஞ்ச நேரம் கூலிங்ல வச்சு எடுத்து கீமா பண்ணீங்கன்னா மிக்சியில ஓட்டுனீங்கன்னா அரைஞ்சிடாது. அந்த மாதிரி அரைஞ்சதுதான் இந்த மாதிரி வச்சு எடுத்து பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஈஸியா அரைஞ்சிடும், நல்லா கரெக்டா இருக்கும். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரைச்ச சிக்கன் இப்படிதான் இருக்கும். அதுக்கடுத்தது ஜிஞ்சகாலி பேஸ்ட். ஜிஞ்சகாலி பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன். ஆமா, இப்போ இது வந்து நம்ம பண்ற போறது இந்த மாதிரி, இந்த கம்மி குவாண்டிட்டிக்காக நம்ம அது மாதிரி போடுறோம். கொஞ்சமா போடுறோம். அடுத்து என்ன போடணும்? அடுத்து இந்த சின்ன வெங்காயம். வெங்காயம் நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணது, chopped onions. chopped onion. சோ இது வந்து போறோம். அடுத்து பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் எல்லாமே நல்ல ஃபைனா chop பண்ணி chop பண்ணீங்க. நல்ல 1/2 ஸ்பூன். ஒரு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஓகே. ஃபைன் chop. ஜிஞ்சர், chop ஜிஞ்சர். chopped ஜிஞ்சர். சோ இதுக்கு வந்து நம்ம ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுறோம். போட்டுறோம். இதனால இது கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ஜிஞ்சர் போடுறோம். garlic மட்டும் போட கூடாது. இல்ல போதும், garlic தேவை இல்ல. ஓகே. கொஞ்சம் salt, கொஞ்சம் கருவேப்பிலை, கீமா, ஜிஞ்சர் garlic பேஸ்ட், வெங்காயம், பச்சை மிளகாய், chopped ஜிஞ்சர் கொஞ்சம். chopped ஜிஞ்சர். அப்புறம் வந்து கொஞ்சம் salt, உப்பு. உப்பு தேவைக்கேற்ப. தேவைக்கேற்ப. கொஞ்சம் கம்மி. ஓகே. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம chili powder. chili powder, red chili powder. red chili powder இதுக்கு நார்மல் ஆட் பண்ணலாம் இல்லையா? ஆமா ஆமா. இப்ப நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால red chili கொஞ்சம் போட்டா போதும். இப்போ அதுக்கு இது இது வந்து பண்ணிட்டீங்க. இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ பொட்டுக்கடலை மாவு பைண்டிங் இப்ப அதிருக்கோம். இப்ப நார்மலா வந்து வீட்டுல வந்து கடலை மாவு அப்படிதான் போடுவாங்க. இப்ப நம்ம கடலை மாவுக்கு பதில் இப்ப உடச்சுக்கடலை போடுறோம். கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஃபைனா chop பண்ணனும், ஜிஞ்சர் ஃபைனா chop பண்ணனும். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் கூட இப்ப ரெடிமேட் அவேலபிள். சோ கீமா ரெடிமேட் வாங்கி எல்லாத்தையும் mix பண்ணி mix பண்ற நேரத்துல எண்ணெயும் சூடு ஆயிடுச்சு, போட்டு எடுத்துற வேண்டியதுதான். இப்ப ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அந்த இதுக்கு வந்துருச்சு நீங்க. ஓகே, ஒரு போண்டா வடை பண்ற கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நீங்க எடுத்து கொஞ்சம் நீங்க வந்து இது மாதிரி ஒட்டுது அப்படின்னும் போது கொஞ்சம் ஆயில் லைட் ஆட் பண்ணுங்க. லேஸ் ஆட் பண்ணுங்க. ஆமா, ஆயில் ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் சூடு ஆயிடுச்சு. ஆமா. சோ இது நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுல. இப்போ வந்து அந்த பொரிக்கிற ஐட்டம் மட்டும் நல்ல அடி குழிவா இருக்க ஒரு இதுல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமா இது இருக்கால அத நம்ம இதுக்கு ஏத்த மாதிரி போடுறோம்.
ஆயில் எல்லாம் சூடாகும். இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளா? ஆமா, குட்டி குட்டி உருண்டை போனா ஸ்நாக்ஸ். கொஞ்சம் சோ இது வந்து ஈவினிங் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். யூஸ்வலா டொமேட்டோ சாஸ் சும்மாவே எல்லாத்துக்கும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்நாக் கொடுக்கும்போது அதுவும் தொட்டுட்டு இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுவாங்க. பட் ஸ்டமக்கு எந்த பிரச்சனையும் கஷ்டப்படுறாங்க. அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு இதுனா ரொம்ப ஈஸியா இருக்கும். சின்ன சின்ன உருளைகளா போட்டு எடுக்கும்போது அது பொறிஞ்சு வர்றதே ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரான கோழி உடனே கலரி விடுறதும் பண்ண கூடாது. வழக்கமா போண்டாவோ வடையோ கொஞ்சம் பெருசு பெருசா போடுவோம். இது சின்ன சின்ன போடுறது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? நல்ல கோல்டன் பிரவுன்ல கருவேப்பிலையும் வந்து கொஞ்சம் நல்லா தெரியற மாதிரி இருக்கு. ஆனா வழக்கமா நம்ம வந்து பண்றதுல பெருசு பெருசா போடும் போது இதெல்லாம் உள்ள இருக்கு. நல்லா சாப் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் அதுல கரெக்டா இருக்கும். சோ இந்த அருமையான கோழி போண்டாவை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இத டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். சூப்பரா இருக்கு செஃப். அக்ஷா, இது வந்து சொல்ல போனா ஒரு நான்வெஜ் சாப்பிடற ஃபீலே இல்ல. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. யூஸ்வலா அந்த கடலை மாவு போட்டு சாப்பிடுறது எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும்ல. கடலை மாவு போடும்போது அதோட டேஸ்ட் தெரியும். சோ இதுல வந்து அந்த உடச்சல போட்டுறதுனால அந்த சிக்கன் அப்புறம் இந்த ஜிஞ்சர் garlic இதோட டேஸ்ட் எல்லாம் நல்லா தெரியுது. ஆமா. சோ நீங்களும் இந்த அருமையான கோழி போண்டாவை உங்க வீட்ல ஈவினிங் ஸ்நாக்கா செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. சோ உங்க குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு தூரம் உங்களோட சமையலுக்கு அடிக்ட் ஆவாங்க அப்படிங்கறது நீங்க இதை செஞ்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். சண்டே டு சண்டே சாப்பிடலாம் வாங்க தொடர்கிறது. அருமையான ஈவினிங் ஸ்நாக் கோழி போண்டா எப்படி செய்யறது அதோட ரீகேப் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கே செஞ்சு ஈவினிங் உங்க பசங்களை அசத்துங்க. கோழி போண்டாக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா சிக்கன் கீமா, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், அதுக்கப்புறம் சாப்டு ஜிஞ்சர், சாப்டு பச்சை மிளகாய், சாப்டு ஆனியன்ஸ், இதெல்லாம் ஒரு பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கடலை மாவுக்கு பதிலா உடச்ச கடலை மாவு அண்ட் அரிசி மாவு, கொஞ்சமா மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி போட தேவையில்லை. சோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல நீங்க கடாயில எண்ணெய் வச்சிட்டீங்கன்னா சுட சுட கோழி போண்டாவை குட்டி குட்டியா போட்டு எடுத்துட்டீங்கன்னா உங்க குட்டி செல்லா இருக்கும், ரொம்பவே பிடிக்கும். நெல்லூர் ஃபிஷ் கறி அண்ட் கோழி போண்டா இது ரெண்டுத்தையும் பாத்திருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வித்தியாசமா அதே சமயம் டேஸ்டியாவும் இருக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும். ரெசிபிஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த ரெண்டு ரெசிபிஸுமே எங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தது அப்படிங்கறதையும். நீங்க ஏதாவது இன்னோவேட்டிவ் ஐடியா இல்ல பண்ணிருக்கீங்கன்னாலும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. சோ நெக்ஸ்ட் வீக் இதே மெகா டிவி சண்டே டு சண்டே சாப்பிடலாம் வாங்க நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அண்டில் தென் பை பை.